சங்கீதத்தின் புத்தகம் 101:1 இவ்விதமாக சொல்லுது, இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். இரக்கத்தையும் உடைய நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மேலே வைத்த இரக்கத்தை குறித்து அமரும். இதுவரைக்கும் நம்மளை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நம்மளை நடத்த வல்லமேலவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த சில பாடல்களை நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென். நேற்றும் மாறாத ஆண்டவர் எப்போதும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி சந்தோஷமாய் இன்னைக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உமாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தாட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம்.
கூடாதது எதுவுமே இல்லை. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆமென், அது எவ்வளவு பெரிய ஆமென் உங்களுக்கு நம்மளுக்கு மிஞ்சின காரியமா இருந்தாலும் ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென், ஹல்லேலூயா, அரசாளுகிற தேவன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென். நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். அப்படியே பாடுகிற வேலையில மேலுமின்றி எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம்.
கொண்டாடுவோம். உன்னை வாக்குத்தத்தம் நிறைவேற்றினரை பாடுவோம். லோரே ஹல்லேலூயா ரபா ரபா ஷியா ரபா 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 லோரே ஹல்லேலூயா லோரே சர்வ வல்லமையில தேவனே இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். லோரே ஹல்லேலூயா நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாடுகிறார். ஜீவன் உள்ளவராய் லோரே ஹல்லேலூயா லோரே மரித்தோரில் எழுந்த ஜெய கிறிஸ்துவாய் நம்முடைய மத்தியிலே அவர் ஆசீர்வாடுகிறார். ரபா ரபா ஷியா கதர ரபா ரபா ரக்க சந்தோஷத்தோடு சத்தோடு உற்சாகமானதோடு ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய பிரச்சனை நாஸ்தி பாரங்கள் அசைக்கிறது. ரபா ரபா ஷியா பரபா பெரியவர் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. சர்வ வல்லவர் இங்க மாறாதவர் செய்ய நினைத்தது தடைப்படாத அனுபவரும் பெரியவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர் சிங்காசத்தை வீற்றிருக்கிறவரே உமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். உமை நாங்கள் துதிக்கிறோம். உடைய நாமத்தை போற்றுகிறோம். நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 17-18 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 17-18 வசனங்கள் படிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இன்னொரு முறை அதை படிக்கும்போது கவனமா கேட்போம். நல்லா கவனிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். நீ பயப்படுகிற மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். அடுத்தது உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமென். நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ என்னை நம்பினபடியினால் ஆமென் உன் பிராணன் உனக்கு கிடைத்த
கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாருன்னா, எபேத் மெலேக்கு என்கிற ஒரு அரண்மனையில் உள்ள பிரதானி, அவர் சொல்கிறார், அவர் ஒரு எத்தியோப்பியன். அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஒரு இஸ்ரவேலும் கிடையாது யூதனும் கிடையாது. அவருக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 38 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா, 38:7-13 வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 38:7-13 வசனங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு உளையான சேற்றில் போட்டு விடுகிறார்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து. ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார், அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆகவே அவரை போனாந்து அந்த உளையான சேற்றில் போட்டு விட்டார்கள். இதை அரண்மனையில் பிரதானியாக இருக்கிற இந்த எபேத் மேலுக்கு கேள்விப்பட்டார். உடனே அவர் ராஜா கிட்ட ஓடினார். ராஜா கிட்ட ஓடி அவர் சொல்கிறாரு, ஐயா, ராஜா கிட்ட சொல்கிறாரு. அதை வாசிங்க பார்க்கல, 9 நினைக்கிறேன், 38:9 பாருங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். சொல்றாரு தப்பு. யாரு யார் எபெத் மெல்லுக்கு ஒரு எத்தியோப்பியன் சொல்றாரு, இத்தப்பு யார் கடவுளுடைய பிள்ளைய ஒரு ஊழியக்காரனை அல்லது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, ஒரு துறவில் போட்டாங்க, அதாவது உளையான சேற்றில் போட்டாங்க. அவன் அங்கே பட்டினியாக இருப்பான். அப்படி இருந்தா இங்கே சொல்கிறார், இனி நகரத்தில் என்ன இல்லை, அப்பம் இல்லை. ஊழியக்கார் கஷ்டப்பட்டா நாடே கஷ்டப்படும். ஊழியக்கார் கஷ்டப்பட்டா அந்த ஏரியாவே கஷ்டப்படும். ஆமென். பட்டினியால் சாவானே, இனி நகரத்தில் என்ன இல்லை, அப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜா சொல்கிறார், சரி சரி, ஓடு ஓடு போய் அரண்மனையில் இருக்கிற பழைய புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எளிமையாக என்ன பண்ணு, அதுலேருந்து தூக்கி வீட்டுக்கு கொண்டு அப்படின்னாரு. அதே மாதிரி அவன் போய் என்ன பண்ணார், எளிமையாவை மீட்டு கொண்டாந்தார். அப்போ தான் எளிமையா அந்த அடுத்த அதிகாரத்தில் எளிமையா இவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. 16 பாருங்கள், அதான் 39:16. நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நன்மையாக அல்ல தீமை நடக்க போது இந்த தேசத்துக்கு. ஏன்னா அவர்கள் என்ன மறந்துட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமா செயல்படுறாங்க, என்னுடைய தாசனை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். ஆகவே இதெல்லாம் இப்படி நடக்க போகிறது. ஆனாலும் இப்பதான் சொல்றாரு 17. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உன்னை தப்புவிப்பேன், எல்லாம் நடக்க போகுது. ஆனா அந்த நாள்ல உன்னை என்ன பண்ண போறேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையில என்ன பண்ணுவதில்லை, ஒப்பு கொடுக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. நீ பயப்படுற மனுஷன் கையில் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனத்திலையும் இந்த இல்லை என்கிற பதம் தான் என்னை கவர்ந்தது. உன்னை விடுவிப்பேன், நீ இரையாவது, பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ பயப்படுகிற மனுஷர் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். நீ என்னை நம்பினபடியினால், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த. ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நீ யாரா இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ப, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே இந்த இல்லை என்கிற வார்த்தை, அதாவது இல்லை என்ற வார்த்தை பைபிளில் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லும் இல்லை என்கிற வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்தேன்.
கர்த்தர் சொல்லும் இல்லை. அமேன். அவன் சிலதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:23 படிங்க. ஏசாயா 49:23 படிங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ஆமா, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது. ஆண்டவருக்கு நீ காத்திருந்தீனா நீ வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதையுமே அவசரப்படாத, கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்றார். அமர்ந்திருங்க. நான் கர்த்தர், ஆமென், எனக்கு காத்திருக்கிறவர்கள் நிறப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விட மாட்டார். பாடுமா? ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். இன்னொரு முறை, ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? வெட்கமடைய உன்னை விட மாட்டார். அல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:4. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:4. படிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமா, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. அல்லேலூயா. பயப்படாதே, ஆண்டவர் உன்னை வெட்கமடைய விட மாட்டார். ஆமென். ஒருபோதும் விட மாட்டார். ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வீணான பயம் உனக்கு தேவையில்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினார்ல, இனிமேலும் நடத்துவார். ஆகவே இந்த நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே மனசில் வேதனையாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் திரும்பி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சம் அடைவதில்லை. எல்லாத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன். அன்றியும் ரோமர் 8:28 தெரியும்ல உங்களுக்கு. ரோமர் 8:28 என்ன சொல்லுது? ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறோம், சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவே பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், நீ லட்சம் அடைவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்தது, அடுத்தது 54, ஏசாயா 54:14. ஏசாயா 54:14 படிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய்,
திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. திகில் உன்னை அணுகாது, எதுவுமே உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட படிங்க, நாகூம் 1:15. நாகூம் 1:15 படிங்க. நாகூம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சஞ்சரிக்கப்பட்டான். துஷ்டனை பார்த்து பயப்படுறியா? துஷ்டன் வந்துருவான் நினைக்கிறியா? துஷ்டன் இனி உன் வழியாய் என்ன பண்ண போறதில்லை, கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணு யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆமா, நீ கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. என்ன துஷ்டன் இனி உன் வழியா என்ன பண்ண மாட்டான், கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாட்டும், ஆண்டவருக்கே மகிமை உண்டாட்டும், ஆண்டவருக்கே மகிமை உண்டாட்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:15. ஆமோஸ் 9:15 படிங்க. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவர்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாண்டவர் சொல்றார் பாருங்க. நான் கொடுத்த தேசம், அதிலிருந்து கர்த்தர் பிரிக்க பிடுங்க மாட்டார். அவர்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவதில்லை என்று யார் சொல்றது? உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அடுத்தது, அடுத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 படிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமாமாமா, நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உன்னை மறந்துடலாம், எல்லாரும் உன்னை மறந்துடலாம். சில சமயம் நீ தனியாக நிற்க வேண்டியிருக்கும், பயப்படாத, ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே தான் இன்னொரு இடத்துலையும் திரும்பியும் சொல்கிறாரு. ஏசாயா 44:21. ஏசாயா 44:21 படிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமா, யாக்கோபே, இஸ்ரவேலே. முதல்ல யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேல். இவைகளை கொஞ்சம் நினைச்சுப்பார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால். அப்புறம் யாக்கோபு சொல்லலை. யாக்கோபு தான் இஸ்ரவேல மாறினார். யாக்கோபுனா என்ன பேர்? யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன் ஏமாத்துக்காரன். அந்த ஏமாத்துக்காரனை தான் ஆண்டவர் உருவாக்கினாராம். ஆமென். உருவாக்கினார். நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோபை இஸ்ரவேலா கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். ஏமாத்துக்காரன். அப்பாவை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான், அண்ணனை ஏமாத்திட்டான். ஆனால் விதைச்சதெல்லாம் பின்னாடி அறுத்தான். விதைச்சதெல்லாம் அவன் எப்படி ஏமாந்தான் பாருங்க. பயங்கரம். கல்யாணத்தில் ஏமாந்தான்.
ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணியாகணும், அறுத்தாகணும். எதை விதைக்கிறானோ அதை அறுத்தாகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விதைக்கும் போது யோசித்துக்கோங்க, ஓ நான் இதை விதைச்சேன்னா திரும்பி அறுக்கணும். அது ஒரு பிரமாணம் இருக்குது. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கும் அறுப்பான். ஆகவே அவன் விதைச்சான், விதைச்சதெல்லாம் அறுத்தான். பாவம், வயசான காலத்தில் பசங்க ஏமாற்றிட்டாங்க, அப்படிதானே? பயங்கர ஏமாத்தினால் அவன் அவன் விதைச்சதுக்கு மேலே அதிகமாக அறுத்தான். விதைக்கிறது எப்போதுமே கொஞ்சம்தான், அறுக்கிறது என்னது அதிகம். ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே உன்னை இஸ்ரவேலா நான் தான் உன்னை என்ன பண்ணேன், உருவாக்கினேன். ஆமென். நான் உன்னை உருவாக்கினேன். நீ இப்போ யாரு? என் தாசன். நீ என் தாசன், ரெண்டு முறை சொல்றாரு, நீ என் தாசன். ஹல்லேலூயா. ஆமென். உருவாக்குறதுன்னா அது ஒரு ப்ராசஸ், ஒரே நாள்ல இல்லை. ஆண்டவர் நம்மளை சபையில் வச்சு உருவாக்குறார். ஹல்லேலூயா. ஆமாம், சபையில் வச்சு அந்த, அதாவது எப்படின்னா, அந்த தாவீது எடுத்த கூழாங்கல் மாதிரி. தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு கூழாங்கல் எடுத்தான் இல்லையா? கூழாங்கல்னால் எப்படி எப்படி இருக்கும்? வழவழன்னு இருக்கும். அது ஆரம்பத்தில் வழவழன்னு அந்த கல் இருந்திருக்குமா? அந்த கல்லினுடைய ஹிஸ்ட்ரி, அந்த கல்லினுடைய சரித்திரத்தை பார்த்தா அது எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள். அந்த கல், அது அப்படியே அப்படியே கூழாங்கல்லாம் வந்திருக்குமா? அது எப்படி இருந்திருக்கும்? மலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், உடைஞ்சி வந்திருக்கோம். மலையிலேருந்து உடஞ்சி வந்திருக்கும்போது அது எப்படி இருக்கும்? கூர்கூராக இருக்கும். எங்கேயாவது தொட்டால் கிழிச்சிடும், அப்படி தானே? அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் தொடர்ந்து அது மேலே என்னாச்சு, தண்ணி மேலே போயிட்டு, ஆற்றுலேருந்தானே எடுத்தார் கூழாங்கல், அப்படியே தண்ணி மேலே போய் 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 அந்த அந்த கல்லை என்ன பண்ணுச்சு, உருவாக்கிடுச்சு, கூழாங்கல் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒரு ப்ராசஸ், ஒரு நாளில் நடக்கலை, எவ்வளோ நாளாக இருக்கும். அவ்வளோ நாளில் அந்த தண்ணி, அதுக்கப்புறம் மேலே எல்லா நம்ம எல்லா நம்ம மேலே தீயையும் தண்ணீரையும் கடந்து மனுஷர் எங்கள் மேல் நடந்து போக பண்ணினீர், எல்லாம் போகுது. அப்போ இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் என்ன ஆகுது, எல்லாம் என்ன ஆகுது, சாஃப்டாகுது, எல்லாம் நார்மல் ஆகுது. ஆமேன். எல்லாம் நார்மலாவது இப்போ அருமையான கூழாங்கல் ஆயிடுச்சு, உருவாச்சு. உருவானவுடனே தாவீது கையில் வந்துச்சு. தாவீது கையில் வந்தவுடனே கோலியாத்தை என்ன பண்ணுச்சு, வீழ்த்துச்சு. ஆமேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நீ இப்படி தான் இருந்த, நான் தான் உன்னை என்ன பண்ணேன், உருவாக்கினேன். ஹல்லேலூயா. நீ இப்போ யார், என் தாசன். நீ என் தாசன். ஹல்லேலூயா. ஆமாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாள் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்ன இவ்வளோ தூரம் உன்னை உருவாக்கி கொண்டாந்துருக்கிறாரு, சபையில் வச்சு நம்மளை உருவாக்குறாரு, போதனைகள் மூலமாக, பல சகோதரர்களோடு நம்ம பழகிறதன் மூலமாக நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். சாட்சிகளை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், பாடல்களை கேட்கிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் நம்மளை உருவாக்குறார். இதிலெல்லாம் வார்த்தை வருதில்லை, வார்த்தை வருதா வரலையா? ஒவ்வொன்றிலையும் வருது. சாட்சி சொன்னால் வார்த்தை வருது, ஒரு பாடல் பாடினா கர்த்தருடைய வார்த்தை வருது, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவுடைய வார்த்தை வருது, எல்லாத்துலேயும் ஆண்டவுடைய வார்த்தை வருது, பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவுடைய வார்த்தை வருது. இதிலெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இவ்வளோ உருவாக்கிட்டு மறந்துடுவாரா? நான் உன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். இவ்வளோ தூரம் உன்னை உருவாக்கிட்டு உன்னை மறந்துடுவாரா? தைரியமாக உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமாம், அடுத்தது பாருங்கள், ஏசாயா 7வது அதிகாரம் 5-7 ஏசாயா 7வது அதிகாரம் 5-7 படிங்க. நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி, அதாவது அவங்க பேசிக்கிறாங்க, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போவோம், யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபையாலின்
குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் பேசிட்டதெல்லாம் கேட்டல, அதெல்லாம் பார்த்துட்டு நிமித்தம் நீ என்ன பண்ணாத, பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த இரண்டு புகையிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்து ரேட்சீனும் ரெமெலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமா, இந்த சீரியா எதிரிகள் பேசுற இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு உன் மனசு என்ன வேணாம், துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக பண்ற ஆலோசனை என்ன பண்றதில்லை, நிலை நிற்பதில்லை. குடும்பத்தில் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க, உன் ஆஃபீஸில் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க, உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க இல்லையா, பல விதங்களில் உனக்கு விரோதமான ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. ஆமேன். அதன்படி சம்பவிப்பது இல்லை. அந்த ஆலோசனை நீ நிற்காது, அதன்படி நடக்காது. அல்லேலூயா. ஆமேன். ஆமாம், நீ தைரியமாக இரு, நீ தைரியமாக இரு. ஏன்னா நீ என்னை நம்பினபடினால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். ஆமேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமேன். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது, அடுத்தது 12, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஆமா, சூரியன் எப்போதுமே இருக்கும், அதாவது சூரியன் எப்போதுமே காலையில வந்து மாலையில என்ன பண்ணும், அஸ்தமிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஆமா, எப்போதும் உனக்கு வெளிச்சம் இருக்கும். ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், இருட்டே உன் வாழ்க்கையில் கிடையாது. ஆமேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாள்லாம் போச்சு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி விடுவார். தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆண்டவர் இல்லை 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 நிறைய சொல்லியிருக்கிறாரு. என்னென்னலாம் இல்லைன்னு சொன்னார், உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. ஆகவே ஆண்டவர் நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. ஆமேன். அல்லேலூயா. உனக்கு எதுவும் சம்பவிப்பதில்லை, உன்னை யாரும் இந்த தேசத்திலிருந்து பிடுங்கி போடுவதில்லை. இப்படி எல்லாம் கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா இது ஏன் நடக்க மாட்டேன்து, இது ஏன் இது நடக்க மாட்டேன்து? ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நீ வைக்கப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை யாரும் இந்த தேசத்திலிருந்து பிடுங்கி போடுவதில்லை, எல்லாம் சொல்லியிருந்தோம். ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குது? ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் உங்களுடைய அக்கிரமங்களே
உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கும். அதனால தான் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதையா? ஒன்றும் இல்லை, மனம் திரும்பு. ஓசியா சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஆமேன். 9 நினைக்கிறேன், ஓசியாவின் புஸ்தகம் 9 பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 9 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள். ஓகே, ஏதாவது அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா பாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள், அவர் நம்மை பீறினார். அவரே, அதாவது 6 ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 படிங்க. 1 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமா, ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இந்த நன்மைகள் எல்லாம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்க, அதனால நம்ம இந்த நிலைமைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் நம்ம பாவம். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அமேன், அமேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், ஆண்டவரிடத்தில் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம். என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இந்த மனம் திரும்புறது ஏதோ ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லணும், மனம் திரும்பணும். ஆமேன், மனம் திரும்பணும். ஆகவே இந்த நன்மைகளை ஆண்டவர் நம்ம கைவிடாமல், நம்மை வெட்கப்படுத்தாமல், நம்மை வெற்றியாய் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டுமானால் நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். அப்படி அர்ப்பணிப்போமா? எழுமி நிற்போம், நம்ம எல்லோரும் எழுமி நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடுங்க, எல்லோரும் கண்களை மூடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். உனக்கு பல ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஏன் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற? ஏன் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற? ஏன் நீ இன்னும் உருவாக்கப்படலை? எவ்வளவோ கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டாலும் ஓ, உன் பாவம் தான் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லு. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இந்த பாவ ஜெபமணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, எனக்கு விடுதலை தாரும், எனக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும். இந்த பாவம் ஆண்டவரே என்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நான் அதை அடிமைப்படுத்தணும், நான் மேற்கொள்ளணும். எனக்கு கிருபை தாரும், வெற்றியாய் வாழ ஆண்டவரே, வெற்றியாய் வாழ, வெற்றியாய் வாழ, வெற்றியாய் வாழ, உமக்காக வாழ, உம்முடைய ஆசீர்வாதங்களோடு, உம்முடைய நன்மைகளோடு, உம்முடைய விடுதலையோடு, ஆண்டவரே உம்முடைய சகல விதமான கிருபைகளோடு வாழ எனக்கு கிருபை தாரும். மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன். இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை உருவாக்கும். உங்களுடைய சுப்பூர்ண சித்தத்துக்கு நேராக அவள் வழி நடத்தப்படட்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இன்றைக்கும் அவள் மனம் திரும்ப ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் ஆண்டவர், இன்னும் அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் நடப்பிக்க ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்துமப்பா. உமக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நீரே நடத்து. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே எடுபரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.